ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜிதா சமையல். இன்றைக்கி நம்ம வந்து சங்கரா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சங்கரா மீன் குழம்பு போட்டிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். இதில் வந்து மாங்காவும் அப்புறம் வந்து முருங்கைக்காவும் போட்டு செஞ்சுருக்கோம். மாங்காய் முருங்கைக்காய் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன் குழம்பு, சங்கரா மீனோடு சேர்ந்து நம்ம இந்த ரெண்டையும் போட்டு செய்யும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரே மாதிரியே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். மாங்காய் முருங்கைக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் மீன் குழம்புக்காக. சின்ன வெங்காயம் ஒரு 15-20 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக அதை வந்து அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பவுடர் பண்ண போகிறோம். இதை அதுக்கப்புறம் வந்து புளி, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு. ஸோ இது ரெடியாக இருக்குது. இதில் நம்ம வந்து மிளகா பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் குழம்பு மிளகா பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு, இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் கூட போடுறேன். இதில் வந்து நான் 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உப்பு, அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. ஆல்ரெடி நம்ம மஞ்சள் போட்டு அரைச்சிருப்போம், இருந்தாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து ரெட் சில்லி, ஆக்சுவலாக இது காஷ்மீரி சில்லி பவுடர், காரம் இருக்காது, கலருக்காக நான் இதை யூஸ் பண்ணுவேன். அதனால் தனியாகவே எப்போவுமே அரைச்சி வச்சுருப்பேன். ஸோ இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம், நல்லா அந்த கெட்டி கெட்டியாக இல்லாத அளவுக்கு கலந்து விட்டுக்குவோம். இப்போ நம்ம சங்கரா மீனெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. மாங்காய் முருங்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ இதான் நம்ம மீன் குழம்புக்கு தேவையான பொருள். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெந்தயம் சோம்பு. ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது. மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மண் சட்டி. இதில் தான் நான் எப்போவுமே மீன் குழம்பு வைப்பேன். ஸோ மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ சட்டி அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இந்த சட்டி நல்லா காஞ்சிருட்டும். இந்த காயறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த சோம்பும் வெந்தயம் வச்சுருக்கோம் இல்லையா, இதை பவுடர் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் சோம்புக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கருகாமல் வறுத்துக்குங்க. வறுத்து இதை பவுடர் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த குழம்பு கொதிக்கிறப்ப இந்த பவுடரை சேர்த்தோன்னா மீன் குழம்புக்கு சான்ஸே இருக்காது, அப்படி ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ இது எப்போவுமே கரெக்டாக மீன் குழம்புக்கு இது மாதிரி பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. சங்கரா மீன் பார்த்திங்கன்னா நான் கழுவின உடனேயே இதுக்கு வந்து மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு லைட்டாக போட்டு பிசைஞ்சி வச்சுருவேன். ஸோ நல்லா அந்த காரெல்லாம் ஊறி போய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் மண் சட்டி வந்து நல்லா சூடாயிடுச்சு. நான் இதுக்கு என்ன எண்ணெய் ஊற்றுறேன் அப்படின்னா நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். எப்போவுமே மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் நான் போட்டிருக்கேன். அதாவது நம்ம பவுடர் பண்ணோம்ல அதே மாதிரி தான். இதில் கொஞ்சம் கம்மி அளவாக போட்டு இது ரெண்டும் பொரிஞ்சிருட்டும் நல்லா. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை பொரிஞ்சோடனே நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கிறது மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன், மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா முழுசு முழுசாகவே போட்டிருக்கேன். ஏன்னா நல்லா வதங்கி வரப்போ ஆனியன்லாம் தெரியவே தெரியாது நம்ம குழம்புல. ஸோ நல்லா வதக்கிடுவோம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை வதக்கி விட்டுருவோம். தக்காளி சேர்த்த உடனே நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி குழம்புல சேர்த்துருக்கோம், இருந்தாலும் வந்து இதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டோன்னா சீக்கிரம் அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துடும். ஸோ இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இது நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இது நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது கீரியெல்லாம் வைக்கல, சும்மா அப்படியே முழுசாகவே போட்டுட்டேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இது பச்சை மிளகாய் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்கினப்புறம் தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முருங்காவை சேர்த்துக்கலாம். முருங்காய் வந்து முழுசு முழுசாக இல்லாமல் ரெண்டாக கீரி எடுத்துக்கலாம். அதே போல் தக்காளி வந்து சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்துருக்கேன் நான். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்காவை போட்டுக்கலாம். முருங்காவை வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முருங்காய் போடுறோம் இல்லையா, முருங்காய் அந்த பச்சை மிளகாய் எதுக்கு போட்டோம் அப்படின்னா, முருங்காய் அந்த பச்சை மிளகாய் மாங்காய் இது மூணும் வந்து அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸு. அவங்க மூணு சேரும்போது அது ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த கரைச்சி வச்ச புளித்தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ இது கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்தது உடனே லைட்டாக கொதிக்குது இல்லையா, இந்த கொதி வரும்போது நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீன் குழம்புக்கு, இந்த பவுடர் தான் மீன் குழம்புக்கான வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு பவுடர்னு சொல்லலாம். அப்படி ஒரு அந்த மீன் கொதிக்கும்போது அந்த வர ஸ்மெல் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதை போட்டால் இதையும் நல்லா கிளறி விட்டுடலாம், கரைச்சி விட்டுடலாம். ஸோ இதை நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ ஒரு கொதி, அதாவது ரொம்ப கொதிச்சோடனே நான் போடல, லைட்டாக கொதி வர டைமில்
நான் அந்த பவுடர் போட்டேன். இப்போ ஒரு கொதி நல்லா வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்க்கும் போதே மீன் சேர்த்ததுக்கப்புறம் கையோடு நான் மாங்காவும் சேர்த்துக்குவேன். ஏன்னா ரெண்டுமே கரெக்டான வெந்து வரப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த லாஸ்ட் மினிட்ல தான் மாங்காய் போடணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் ரெண்டையுமே சேர்த்து ஒரே டைமில் தான் போட்டுக்கிட்டேன். இது வந்து ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருக்குது மீன், அதனால சட்டி ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ மாங்காவையும் போட்டுடலாம், லைட்டாக கிளறி விட்டுருணும். ஏன்னா பார்த்து கலரணும். சங்கரா மீன் ரொம்ப சாஃப்ட்டு, டக்குன்னு போடுறாயிடும். கொஞ்சம் அடியில் அந்த கரண்டியை விட்டு லைட்டாக கலந்து விடணும். உப்பு இருக்கான்னு நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். உப்பு காரம் புளிப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மூடி வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லெண்ணையும் மேலே சேர்த்துட்டு நம்ம இப்போ மீனை வந்து குழம்ப மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இது ஒரு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த மீனை வந்து சிம்லே வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மீனெல்லாம் வீணாக போயிடும். ஸோ 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் மீன் வந்து நல்லா மீன் குழம்புலாம் கொதிச்சு அந்த எண்ணெய்லாம் மேலே வந்து பார்க்குறதுக்கே வந்து அப்படியே வாயில் வந்து எச்சி ஊறுற அளவுக்கு சூப்பராக இருக்குது. வாசனை வந்து சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு. மீன் மாங்காய் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நம்மளுடைய அருமையான மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு, முருங்கைக்காய் மாங்காய் போட்டு செஞ்சது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம செஞ்சு பார்க்கலாம், நல்லாவும் வரும், சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய், சி யூ.